சொல்லுங்க, இந்த ப்ராஜெக்ட் ஏ ஸ்பெஷல் நம்முடைய ஹாட்ரிக், நம்ம டீமுடைய ஹாட்ரிக். ஆமா, இது வந்து எனக்கும் இப்பா தமிழாக்கும் வந்து ஒரு மூணாவது அசோசியேஷன். அவர் ஹீரோவாக வந்து நடிக்கிற மூணாவது படம். நானும் அவரும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, சகோதரர், கூட பிறந்த ஒரே வயசில் பிறக்கலையே தவிர நாங்கள் ரெண்டு கூட பிறந்த சகோதரர்கள். நான் ரொம்ப வயசில் மூத்தவன், அவர் சின்னவர். எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, ஒரு சின்ன குழந்தையாக வந்து ஆதி வந்தது, இப்போ கையை பிடிச்சி இப்போ வந்து இவ்வளோ பெரிய ரசிகர்கள் கூட்டத்தை சம்பாரித்து இவ்வளோ நல்ல எண்ணத்தை சம்பாரித்து வச்சுருக்கிற ஆதியோட முன்னேற்றத்தில் நானும் ஒரு சின்ன துரும்பாக இருக்கிறேங்கிறதுல அது ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைக்கி வந்து இந்த மூணாவது படம், ஸோ ஹாட்ரிக் வெற்றியை நோக்கி வருது. இது கண்டிப்பாக முன்னே வந்த மீசை முறுக்கு, நட்பே துணை, இந்த ரெண்டு படத்தை விட நான் சிரித்தால் இன்னும் பல மடங்கு வெற்றி பெறுங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். காந்தி, ஏ காந்தி, எப்பா குஞ்சப்பா, என்னங்க காந்தி எங்க போறான் அப்படிங்கிறது நீ அவன் போகும்போது கேட்க மாட்டியா? அவன் போனதை சொன்னா நீங்க அவன் பின்னாடியே போயிருக்கீங்களே. உனக்கு என்ன தெரியும், ஒரு புள்ள கூட போனா என்ன சந்தோஷம் தெரியுமா? அதுவும் என் பையன் கூட போனாலே எனக்கு பயங்கர கெத்து. அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா அவ்வளவு உயிர், நானும் அவன் ஃப்ரெண்டு தானே. நான் சொன்னேன்ல, அன்பான அப்பா அம்மா, மரியாதையான அப்பா அம்மா, நமது கிராமங்களில் இருந்து சுத்தமானது சுவையானது இல்ல, அது இல்ல அப்பா அம்மா. ஹலோ சார், என்ன காந்தியை தென்ன வெஸ்ட் இண்டீஸ் சப்ஸ்டிட்யூட் பிளேயர் விட்டு வர்றான்? ஏங்க, அவன் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் இல்ல, அவன் நம்ம புள்ள சோத்துல கைய வச்சாலே நோயி நோயின்னு போன் பண்ணுவானே, அந்த டீம் லீடு அவன் தான். மரியாதையான அப்பா அம்மா, அன்பான அப்பா அம்மா. சார், காந்தி எங்கங்க? காந்தி எங்கங்க? காந்தியை தேடிக்கிட்டு இருக்கோம். காந்திய தேடிட்டு இருக்கோம். அதாங்க, ஆபீஸ்க்கே வரல. காந்தி எங்க? காந்தி வீட்டுக்கே வரல. ஐயோ, எங்க ஒரு அப்பா மாதிரி பேசுங்க. அப்பா மாதிரி பேசணுமா? காந்தி எங்கப்பா? அவன் எங்கயாவது ஒரு ஃப்ரெண்டு ஏதாவது மச்சான் வாடா கூட போலாம் கூப்பிட்டுருப்பான், அதுக்கு போயிருப்பான். உலகத்திலேயே பையன் சொல்லுங்க. பொண்ணு இந்த உலகத்துல பசங்க எல்லாம் சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸோட தான் இருக்கானுங்க. எங்கிருந்தோ ஒரே ஒரு பொண்ணு உள்ள வந்த உடனே இந்த பசங்க படுற பாடு இருக்கு. ஆமா, அந்த பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? அங்கிதா. அங்கிதா ஏன் டீம்ல இருக்க பொண்ணு அங்கிதா? டீம் லீடர் எனக்கு தெரியாம. ஓகே தம்பி, நான் பேசிக்கிறேன், அப்ப நீங்க பாருங்க. ஆமா, உங்களுக்கு யாரும் லவ்வர்ஸ் இல்லையா? விஜய், உங்களுக்கு லவ்வர்ஸ்? லவ்வர்ஸ் இல்ல. ஹாய் ஆண்டி. ஹலோ. ஹாய். ஹலோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அங்கெல்லாம் ஆளுங்க இருக்கிறதே எனக்கு இப்போதான் தெரியும், இவ்வளோ கத்து கத்துறானுங்க. என்னடா ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் தெரியுங்க. சூப்பர். நீங்கள் ஏன் காந்தியை லவ் பண்ணீங்க? காந்தி கிட்ட அப்படி என்ன பிடிச்சது உங்களுக்கு? எனக்கு காந்தி கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே அவர் சிரிப்பு தாங்க. சிரிச்சு மயங்கறோம் நம்ம ஆளு. I find him so cute. அழகா சிரிப்பாரு. எனக்கு அவ்வளவு இங்கிலீஷ் தெரியாது. சிரிப்பு வரைக்கும் புரிஞ்சது. சரி, நீங்க சமீபத்துல பிரேக்கப் பண்ணிட்டீங்களாமே? ஆமா. காந்தி தப்புச்சான். ஓகே, காந்தி கிட்ட ஏன் பிரேக்கப் பண்ணீங்க? தேவையில்லாத விஷயத்துக்கும் சிரிக்கிறாங்க. என் அப்பாக்கு ஆக்சிடென்ட் சொன்னேன், போன் பண்ணி சொன்னேன், சிரிக்கிறாரு. I was so irritated. ஓ, எல்லாத்துக்கும் சிரிக்கிறாரு, தேவையில்லாத விஷயத்துக்கும் சிரிக்கிறாரு. வேற எதுக்கு சிரிப்பாரு?
பிரேக்கப்னு சொன்னா அதுக்கும் சிரிக்கிறாரு. அப்படியா? ஒரு சந்தோஷத்துல ஒரு சங்கடத்துல சிரிச்சிருப்பாரு அவரு. ஆனா ஒண்ணுங்க, நீங்க சொல்லுங்க, உங்களுக்காக ஆயிரக்கணக்கான ரோமியோ கொல்லுங்க காத்திருக்காங்க. சொன்னீங்களா? ஐயோ சூப்பர், தேங்க்யூ சோ மச். ஏய் வாங்க வாங்க வாங்க. ஹாய் ஹாய். ஏய் எங்க இங்கயா? எங்க இருக்க? இங்க இல்ல, இங்க இல்ல, இங்க இல்ல. எங்க வா, எங்க வா, எங்க வா? கம்மனேரியா தம்பி, இங்க வாங்க. நீங்க ஏன் காந்திய தெரிறீங்க? உலகமே பாத்துச்சு. எனக்கு தெரிஞ்ச நினைக்கிறேன். நீங்க தளபதி நீங்க தலை ஒன்னாதான் படம் பார்க்க போவோம். ஆனா வெளில ஒரு முதல் தலை தளபதினு அடிச்சுக்கிறோம். ஆனா உங்க ரெண்டு பேரையும் தலை தளபதினு ஒன்னாவே வர வச்சான் பாருங்க. என் காந்தி அவன்தான் காந்தி. நீ தளபதி தளபதி நினைப்பீங்க காந்தி எங்கேயாவது பார்த்தனா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. காந்தி எங்கேயா பார்த்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர், தேங்க்ஸ். அப்புறம் இன்னொன்று, நீங்கள் காந்தி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாதீங்கண்ணே. இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன். ம், அவனை பார்த்ததுக்கு குத்தி போட்டுருவோம். குத்தி போடுறதுக்கு அது என்ன பரோட்டா வானே அண்ணே? அண்ணே உங்களை பார்த்துருக்கேன், அந்த மீம்லாம் வருவீங்களே. ஐயோ அவர் தான், அவர் தானே சக்கரை? அந்த பையன் எங்கேயும் இல்லைப்பா. டெல்லி பாபா ஆளு, நாங்க சக்கரதாஸ் கிட்ட பேசிட்டீங்க. அண்ணே நீங்க ஸ்பையா? அப்பா எங்க போனாலும் ஸ்பையாவே இருந்து ஒரே அசிங்கமா இருக்கப்பா. அண்ணே ஒன்னே ஒன்னே, எல்லாமே அசிங்கமாயிடுச்சு குமார்ன்றீங்க. எங்க பேர் குமார் இல்லண்ணே. பழையுடையும் அசிங்கமாயி போச்சப்பா. அதுக்கும் அசிங்கமாயிடுச்சா குமார்? இருக்கிறான்ப்பா. தேங்க்யூண்ணே, தேங்க்யூண்ணே. ஹாய் பிரதர், இங்க இங்க இந்த பக்கம். ஆ, நான் தான் முனிஷ்காந்த் வராருன்னு சொன்னீங்க. காந்தியை தேடி வந்தோம். பாஸ் கடையில் ஒரு ஆப்ரேஷன் போயிருக்கு. ஆப்ரேஷன்? அவர் டாக்டரா? இப்போ நீங்கள் முதல்ல என் பேர் கேட்கணும். உங்கள் பேர் என்ன? நெல்சன். ஏறுங்க ஃப்ரெஷ்ஷாக ஃபர்ஸ்ட்லன்னு கேட்குறப்ப. ஹலோ பிரதர், ஹாய். உங்கள் பேர் என்ன? நெல்சன். நெல்சன். அவர் பேர் என்ன? மாணிக்கம். நீங்கள் ரெண்டு பேரும் எந்த ஏரியா? நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் இருக்கோம். சூப்பர் பிரதர். காந்தி எங்கே? காந்தி எங்கே பிரதர்? தெரியல. அதம் நானும் பாஸ் வந்தோம். ஆப்ரேஷன் போயிருக்கு. அவர் வரல. என்னோட பெரிய பாஸ் இருக்காரு.
சூப்பர் காட்டுங்க சூப்பர் அப்படி ஓகே ஓகே அப்படி காட்டுங்கன்னா புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு ரைட் தேங்க் யூ ஓ அண்ணே எதுக்கு ஃபுல் ஹேண்ட் போட்டது உள்ள போய் கூட்டாவ நாட்டுக்கோழி முட்டை அரிசி வச்ச மாதிரி பிடிக்கும் உங்களை விட பெரிய வில்லன் யாரும் இருக்காங்களாமே நீங்க ஒரு அட்ரஸ் பாருங்க தான் உண்டு தான் தொழில் உண்டு யாரையும் புண்படுத்தாம தொழிலே தெய்வம் நினைக்கிற சுந்தர் சீனோத்தர் இருக்காரு அங்க டெல்லி பாபு சார் சார் டெல்லி பாபுன்னு பேர சொன்ன சென்னையே நடுங்கிட்டு இருக்கு சார் சென்னை மட்டும் இல்ல எல்லா ஸ்டேட்டும் நடுக்கிதான் ஆகணும் டெல்லிக்கு ஓ டெல்லி ஆமா சார் நீங்க ஏன் சார் காந்தி கேரக்டர் தேடுறீங்க இந்த காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு இந்த காந்தி சந்தோஷத்தை கொடுக்குறாராம் நல்லா தேடிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட ஒரு வைரஸ் இருக்கு என்ன வைரஸ் கரோனா வைரஸ் மாதிரி மோசமான வைரஸ் எல்லாம் அவங்க எல்லாருக்கும் பரவ வேண்டிய வைரஸ் என்ன வைரஸ் சார் துக்கத்தில் கூட சிரிக்கிற ஒரு வைரஸ் அந்த வைரஸுக்காக தான் தேடிட்டு இருக்காங்க சூப்பர் ஒரு பெரிய கைத்தறிகள் தரலாம் அவர் தமிழ் தென்னிந்திய சினிமாவினுடைய உச்ச நட்சத்திரம் எங்கள் அண்ணன் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் ஆஸ் டெல்லி பாபு இந்த இடத்துல அவர் நிற்கிறது எங்களுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் சார் நான் காந்தியை கூப்பிட்டு வந்துடுறேன் அவன் வந்தோன்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் சார் கோழி அமைக்கிற மாதிரி அனுப்பிடலாம் இந்த நான் சிரித்தால் வந்து ஒரு ஸ்பெஷலான படம் எனக்கு வந்து இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா எனக்கு மட்டும் இல்லை அப்னி மூவிஸ் சுந்தர்சி அவர்கள் வழங்கும் நான் சிரித்தால் வந்து எங்களுடைய கூட்டணியில் மூன்றாவது படம் எனக்கும் இது மூன்றாவது படம் இது ஜெயிச்சா எனக்கும் ஹேட்ரிக் எனக்கும் அண்ணனுக்கும் சேர்ந்து ஹேட்ரிக் அது மட்டும் இல்லாமல் மூணு படத்துலேயும் மூணு அறிமுக இயக்குநர்கள் முதல் படத்தில் மீசை முருக்கோட அறிமுக இயக்குனர் ஹிப்ஹாப் தமிழா ரெண்டாவதுல பார்த்திபன் தேசிங்கு மூணாவதுல ராணா ஸோ மூணு அறிமுக இயக்குநர்கள் ஸோ அப்படி அறிமுக இயக்குநர்களும் ஹிப்ஹாப் தமிழா அப்படி ஒரு ஹேட்ரிக் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆவலோட காத்துட்டு இருக்கோம் இந்த படம் ஜெயிக்கணும்னு அண்ட் இது ஒரு விஷயம் என்னென்னா ப்ரொடியூசர் அண்ணன் அண்ணி வந்திருக்காங்க ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்லணுன்னா எங்களுடைய கனவுகள் எங்களுக்கு நிறைய இருந்திருக்கு சினிமாவில் எங்களுடைய கனவுகள் எல்லாத்தையுமே அண்ணன் தான் வந்து சோஃபார் இந்த ரெண்டு படங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த மூணாவது படமும் ஒருவேளை சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேட்ரிக் அடிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஏன் இது ரொம்ப சந்தோஷப்படுவோம்னா ஒன்று எங்கள் ஃபேன்ஸ்லாம் சந்தோஷப்படுவாங்க அவங்கள என்டர்டெயின் பண்ணுங்கிறது தான் என்னுடைய ரசிகர்கள் அதான் நண்பர்கள் அதுதான் என்னுடைய முதல் குறிக்கோள் ரெண்டாவது எந்த ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ப்ரொடியூசராக இது வரைக்கும் அவர் என்னை வந்து எந்த கேள்வியுமே கேட்டதில்லை ஏன் இதை வந்து பண்ணுறீங்க இது ஏன் அது ஏன் இது வரைக்கும் எந்த இதுவும் கேட்டதில்லை முழு சுதந்திரம் கொடுத்து அவர் முழு சுதந்திரம் கொடுக்கறனால அதை விட 10 மடங்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுது ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட எல்லாரும் சேர்ந்து ஒரு கிராஸ் ஃபிங்கர்ஸில் தான் இந்த ஒவ்வொரு படமும் பண்ணுவோம் ஒவ்வொரு படமே எங்கள் மொதல் படமாக பண்ணுவோம் ஸோ அப்படி வந்து இது ஜெயிக்கணும் அப்படிங்க ஸோ இந்த மேடையை வந்து நான் எதுக்கு ப்ரைமரியாக யூஸ் பண்ணிக்க விரும்புகிறேன்னா
சுந்தரனாக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியின் சுருக்க விரும்பல. இருந்தாலும் எங்கள் கனவு மட்டும் இல்லை, மீசை முறுக்கில் எங்கள் கூட சேர்ந்து நிறைய பேரோட கனவு. இன்றைக்கி எல்லாருமே அவங்க எல்லாருமே அவங்கவுங்க இதில் ஒரு ஸ்டாராக இருக்காங்க. ஸோ நிறைய இளைஞர்களுடைய கனவு மெய்ப்பட்டது. ஸோ இன்றைக்கி தொடர்ந்து ஒரு மூணு படம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பவரிங் அவர் ட்ரீம்ஸ் அண்ணன். தெரியும் இது அப்புறமா வந்து நீங்கள் கலாய்ப்பீங்க அப்படின்னு. இருந்தாலும் ஒரு மேடையில் இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். ரெண்டாவது அதிகமான டைரக்டர் வந்து ராணா, அறிமுக இயக்குனர். ஆனால் இந்த படத்தில் வந்து எல்லாருமே இயக்குனர், நடிக்கிறவங்களாம் இயக்குனர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரிமுத்து சார் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கார் பரியேறும் பெருமாளில் வருவார். ஸோ அவர் ஒரு டைரக்டர். ரவிமரி அண்ணன் சக்கரதாஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கார், அண்ணன் டைரக்டர். அதுக்கப்புறம் ஏதோ ராஜ்மோகன் அண்ணன் இப்போ அடுத்து ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ வாழ்த்துக்கள் நான் முதல்ல அதுக்கு. ஸோ அவர் ஒரு டைரக்டர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியராஜன் சார் இதில் ஒரே ஒரு நட்பே துணையில் ஒரு பெரிய கேரக்டர் பண்ணார். இதில் ஒரே ஒரு சீனில் வருவார், இம்பார்ட்டண்ட்டான சீன். அவர் ஒரு டைரக்டர். அதான் இப்போ அதுக்கு மேலே ஒரு லேயரை டாப் பண்ணால் ரவிக்குமார் சார் இருக்கார், அவர் ஒரு டைரக்டர். அதுக்கப்புறம் இந்த படத்தை தயாரித்தவரும் சுந்தரனாவும் ஒரு டைரக்டர். ஆக இத்தனை டைரக்டர்கள். அப்புறம் நானும் ஒரு டைரக்டர். இவ்வளவு இயக்குனர்கள் இருக்கக்கூடிய ஒரு படமா இது இருந்துச்சு. அதுல ஒரு அறிமுக இயக்குனர் இயக்கி இருக்காரு. ஸோ ஒரு நல்ல படமா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு நம்புறோம். உங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆதரவையும் எதிர்பார்க்கிறோம். இவ்வளவு பேர் இங்க இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் எனக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. நாங்க ஏன் இந்த படத்தை தியேட்டருக்கு வந்து பார்க்கணும், சுருக்கமா ஒரு நாலு ஊரில் நச்சுன்னு நீங்க சொல்லுங்க. அதை வச்சுதான் தியேட்டர் வரணுமா வேணாமா அப்படின்னு அவங்க யோசிக்க போறாங்க. அதாவது இன்னைய டேட்ல வந்துட்டு உலகத்துல மோஸ்ட் டிப்ரெஸ்ட் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து மொதல் அஞ்சு லிஸ்ட்ல ஏதோ ஒன்னுத்துலதான் இருக்கு. எஸ் யா. சோ நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில கவலைப்பட்டுதான் இருக்கும். லவ் பண்றவனுக்கு லவ் லவ்வரை நினைச்சு கவலை, லவ் பண்ணாதவனுக்கு லவ்வே இல்லையடான்னு கவலை, வேலை செய்யறவனுக்கு வேலையில ரொம்ப தொல்லையா இருக்குன்னு கவலை, வேலை செய்யாதவனுக்கு நமக்கு வேலையே இல்லைன்னு கவலை. இந்த மாதிரி அரசியல்ல இருந்து எல்லா விஷயத்திலயும் நமக்கு 1008 கவலை, நிறைய ஆதங்கங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல குவிச்சு வச்சு அந்த கவலையெல்லாம் பார்த்து சிரிச்சா எவ்வளவு ஒரு பாசிட்டிவிட்டி வரும்ன்றதுக்காக தான் இந்த படம். சபாஷ் சபாஷ், ஒரு பெரிய சோ நம்ம எல்லாரும் இந்த படத்தை பார்த்து நம்மளுடைய கவலை எல்லாத்தையும் காந்தியோட சேர்ந்து பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ண போறோம்ன்றதுக்காக தான். சோ பிப்ரவரி 14 எல்லாரும் வந்துருங்க தியேட்டருக்கு. வாஞ்சிநாதன் எங்க படத்துடைய சினிமாட்டோகிராஃபர். வாஞ்சி ப்ரோ, நீங்க உங்க இதுல இருந்து ஏன் இந்த படத்தை எல்லாரும் தியேட்டர் வந்து பார்க்கணும், ஒரு ரெண்டு வரி. நீங்க ரெண்டு வரி பேச மாட்டீங்க, ஒரு ரெண்டு எழுத்தாவது பேசிருங்க ப்ரோ ப்ளீஸ். இல்ல எனக்கு இந்த கதையில வந்து நான் பர்சனலா ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னன்னா, நான் எப்பயுமே நினைப்பேன் இந்த படத்துக்கு முன்னாடி சரி ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எந்த கவலையுமே நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் நம்மளை உள்ளே எடுத்துகிட்டே போகாமல் எப்படி ஜாலியாக இருக்கிறது, ஃப்ரீயாக இருக்கலாமே. அப்போ இந்த படம் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி இந்த மாதிரி கேரக்டராக நானும் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கும் அந்த ஃபீல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், அவங்க ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. சூப்பர். ஆனால் இந்த மாதிரி கேரக்டராக ரியல் லைஃப்பில் இருந்தீங்கன்னா வரவும் போகிறவங்கலாம் அடி வாங்கணும். சிவராக் மாஸ்டர் முதல் படம் மீசை முறுக்கில் எல்லா பாட்டையும் இவர் தான் கொரியோ பண்ணார். அதுக்கப்புறம் நட்பே துணையில் அத்தாடி என்ன உடம்பு அது கொரியோ பண்ணார். இந்த படத்தில் ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸோ என்னோட மூணு படங்களையுமே மாஸ்டர் நமக்கும் இது ஹாட்ரிக் மாஸ்டர். ஸோ மாஸ்டர் இந்த படம் நீங்கள் ஒரு பாட்டு பண்ணியிருக்கீங்க, ஸோ சொல்லுங்கள் ஏதோ ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தைகள் ஷேர் பண்ணிக்கங்க மாஸ்டர். இந்த படத்தில் வந்து எனக்கு பெரிய பாட்டி வந்து லெஜண்ட் டைரக்டர் கே சுரகுமார் ஆட வச்சுருக்கேன் ஏன் சாங்கில். அதே மாதிரி ப்ரோ வந்து ஆதி ப்ரோ வந்து மீசை முறுக்கு நட்பே துணை இது மூணாவது படம், மூணாவது படம் தொடர்ந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு. இந்த மீசை முறுக்கில் இந்த ரொம்ப ஐகானிக்லாம் இந்த ஃபைட் வந்து இந்த WWE மாதிரி இந்த டெக்கன் மாதிரி வரும், மேலே இது போட்டு பார்லாம் போட்டு மாடல் காம்பேட் ஸ்டைலில். ஸோ அந்த ஃபைட்டு அப்புறம் அந்த கேன்டீன்குள்ளே அடிச்சுக்கிறது இந்த மாதிரி ஃபைட்டுகள் அது வந்து இந்த தலையிலேருந்து தான் வந்துச்சு, அதாவது இந்த தலைக்குள்ளே இருக்கிற மூலையிலேருந்து தான் வந்துச்சு. ஸோ பிரதீப் மாஸ்டர் இது இவருடைய புது கெட்டப். இவர் ஒவ்வொரு படத்துக்கும் எங்கள் ஒவ்வொரு படத்துக்கும் நான் கெட்டப் மாத்திரனோ இல்லையோ இந்த மூணு படத்தில் ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு கெட்டப்பில் இவர் வந்திருக்காரு. மாஸ்டர் இது நமக்கும் ஹேட்ரிக். ஓஹோ எத்தனை ஹேட்ரிக் பிரதர். சூப்பர். சொல்லுங்கள் மாஸ்டர் நீங்கள் என்ன. எல்லாருக்கும் வணக்கம். அண்ட்
பிக் தேங்க்ஸ் ஃபார் சுந்தர் அண்ணா ப்ரொடியூசர் அண்ட் குஷ்பு மேடம், தேங்க்யூ. அண்ட் கே எஸ் ரவிக்குமார் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படத்தில் ஃபைட் எப்படின்னா சிரிப்பு தான் ஃபைட்டு. ஸ்டார்ட் கேமரானாலும் சிரிக்கிறாரு, ரொம்ப ஆக்ஷன் நல்லா சிரிக்கிறாரு, கட்டுனாலும் சிரிக்கிறாரு. இவர் சிரிச்சிட்டே ஃபைட் பண்ணுறாரு. உண்மையிலே சிரிச்ச சிரிப்பு கட்டுனா அப்பாடா கரெக்டாக எடுத்துட்டாங்க அந்த சிரிப்பு. ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படம். ஏன்னா எல்லா ஹீரோ பார்த்தா ஃபைட்டில் சீரியஸாகவே ஃபைட் பண்ணுவாங்க, இந்த படம் மட்டும் சிரிச்சிட்டே படம். அண்ட் சூப்பராக ஃபைட் பண்ணியிருக்காரு ரவிக்குமார் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம், அண்ட் சூப்பர். இந்த படத்தில் பிரேக்கப் சாங்கு, ஸோ என்னால் முடியாதுன்னா நான் வந்து பொய்யெல்லாம் சொல்லி பார்த்தேன். மாஸ்டர் அது உண்மை நினச்சிட்டாரு. இப்போ மாஸ்டர் ஆக்சுவலாக அந்த இது எனக்கு கால் சுழுக்கிடுச்சுல, அது டுமீல் மாஸ்டர், அது என்ன உண்மை இல்லை. அன்றைக்கி அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், கால் சுழுக்கிடுச்சு மாஸ்டர்னால ஆட முடியல, கஷ்டமாக இருக்குது, அப்படிலாம் பண்ணி பார்த்தேன். இல்லை பரவாயில்ல ப்ரோ, நீங்கள் ஆடிடலாம் ஆடிடலாம், பரவாயில்ல ப்ரோ அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக ஒரு விஷயம் பண்ணி இது பண்ணார். ஸோ இவரோட ஒவ்வொரு படத்துலையும் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டெப்பு பிடிச்சிடுறாரு. இதில் ஒன்று பிடிச்சிருக்காரு அஜித்து கும்முக்கில், அப்படின்னு ஒரு ஸ்டெப்பு. ஸோ அதுக்கப்புறம் சிங்கிள் பசங்க அது இதெல்லாம் வந்து மாஸ்டரோட ஸ்டெப்பு. நான் ஏன் இவருக்காக நான் பேசுகிறேன்னா, இவர் வரப்போ ஒரு ஒரு நாலு நாள் முன்னாடி ஈவெண்ட்டுன்னு சொன்ன பிறந்து இவருக்கு போட்டுட்ருக்கிற ஒரே கண்டிஷன் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் நீங்கள் ஏன் ஆடியன்ஸ் இந்த படத்தை வந்து பார்க்கணுங்கிறத உங்கள் கருத்து, ஏன் வந்து இந்த படத்தை பார்க்கணும்? எல்லாருக்கும் வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. பிரேக்கப் சாங் கேட்கும்போது, ஆடியோ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மனவழியாக இருப்பீங்க. இது விஷுவலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க, சிரிச்சிட்டு என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அது கண்டென்ட்டாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட், எங்களுக்கு ஒர்க் பண்ணுறதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த மூணு சாங்குமே சொல்லலாம். ஸோ அதான் அந்த கான்செப்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். தேங்க்ஸ். இந்த படத்துலேயும் அவங்க காஸ்டியூம் டிசைனர் பிரீத்தி, இந்த படத்தை நாங்களாம் ஏன் வந்து தியேட்டரில் பார்க்கணும்? ஓகே, நான் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்க போகிறேன், பிகாஸ் போத் ஆஃப் தெம் ஆர் லுக்கிங் ரியலி குட் இன் த ஃபிலிம். ஸோ அதுக்காக வந்து பாருங்கள், ப்ளஸ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி லைன் அண்ட் அமேசிங் சாங்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஹேட்ரிக் எதிர்பார்த்துட்ருக்கோம் நிச்சயமாக. உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பு பார்க்கும்போது, நீங்கள் ஆதி எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது, ஹேட்ரிக் இஸ் அப்பா ஸ்லீவ்ஸ் எனக்கு நல்லா தெரியுது. நான் சிரித்தால் இந்த படத்தை பற்றி பேச சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு என்ன சொல்லணும்னா, ஒரு ஃப்ரேம் கூட யாருமே காமிக்கல, என் கணவர் கூட காமிக்கல, என் தம்பி கூட காமிக்கல, அவருக்கும் நாங்கள் காமிக்கல. ஸோ நான் படமே பார்க்கல, ஆனால் நான் சிரித்தால் ஒரு மிகப்பெரிய ஹிட் இருக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய இன்புட், உங்களுடைய டெடிக்கேஷன் எல்லாமே வந்து, அது வீட்டில் எப்படி இருக்குன்னா, அண்ணன் எப்படி இருக்காரோ அப்படி தான் தம்பி இருக்கிறாரு. ஸோ ஆதியின் மனைவி நான், நாங்கள் ரெண்டு பேரும் வந்து எந்த அளவுக்கு தலை அடிச்சுட்டு ஐயோ ரெண்டு குழம்பிட்டுருக்காருங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கோம். ஆதி ஒரு சின்ன இன்ட்ரப்ஷன், அண்ணி ஒரு ஒரு நல்ல பஞ்ச் வந்துச்சு, நான் சொல்லிடுறேன். நல்ல எனர்ஜின்னு சொன்னீங்களே, நான் வெறும் மொபைல் மாதிரி தான், சார்ஜ் மொபைலுக்கு சார்ஜ் போடணும், அந்த சார்ஜ் எங்கிருந்து தெரியுமா வருது? இதான் மொபைல் சார்ஜ் ஆகிற இடம். அந்த அந்த பேட்டரி சார்ஜ் அங்கிருந்து வருது. ஆனா நீங்க அந்த பேட்டரிக்கு சார்ஜர் இங்கிருந்து அங்க அனுப்புறீங்க பாருங்க, இப்போ நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்க, அதுதான் உங்களுக்கு சார்ஜ் ஃபுல்லா கொடுக்குது. ஸோ ஐ திங்க் நீங்க எல்லாமே அவங்க இல்லை, அவங்க எல்லாமே நீங்க இல்லை, அதுதான். அதனாலதான் சுருக்கமா உங்கள் அன்பால் மட்டுமே உருவான வெல்கம்னா ரொம்ப நன்றி. இல்லை அதே மாதிரி தான் ஷூட்டிங்லேயும் சுந்தர்கிட்ட சொல்லிட்டேன், ஷூட்டிங்கில் கூட அவர் இந்த இப்படி அப்படி இது மாதிரி தான் உலகிட்டே இருப்பார். ஒரு ஹீரோனா ஒரு இடத்துல உட்காந்துருப்பார், எங்கேப்பா ஆதின்னு கேட்டால் எங்கேயாவது ஒரு சேர் இருக்கும், அங்கே ஒரு ஃபேன் இருக்கும், அங்கே எங்கே இருப்பார், இல்லை ஏசி இருக்கும், அங்கே எங்கே இருக்கும்னு பார்த்தா இருக்க மாட்டார். வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல எப்படி இப்படி இருந்துருப்பார். இல்லை இவன் நடிக்க தானே வந்தான், என்ன டான்ஸ் ஆட வந்தான், அப்படியே அப்படி பண்ணிட்டு இருக்காருன்னா காலில் அப்போ தான் பார்த்தா ஏதோ ஒரு டியூன் போட்டுட்ருப்பார் ஷூட்டிங் நைட்டு. ஆனால் இந்த சின்ன பசங்க பகலில் வந்து எப்போ வீட்டிலலாம் ஒன்றுமே திட்ட மாட்டாங்களா? ஒரு நாள் கூட ராத்திரி விட மாட்டாங்க, எல்லா நாளும் நைட் ஷூட்டிங் தான், விடிய விடிய ஷூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போய் மியூசிக் போட்டு ஓகே நீங்கள் ரொம்ப உங்களுக்குலாம் தெரியும், நான் வந்து வில்லன்னா ஃபஸ்ட் ஹாப்பில் வருவேன், செகண்ட் ஹாப்பில் காமெடி தான் முடிஞ்சிடும் லைஃபு. ஆமாம், எல்லா படங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான். அந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து என்னுடைய இயக்குனர் திரு எழில் அவர்கள், என்னை வில்லனாக அறிமுகப்படுத்தது இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள். இவ்வளவு காமெடி பண்ண வைக்கிறோம், எல்லாரையும் சிரிக்க வைக்கிறோம், ஆனால் சிரிப்பிக்குன்னே ஒரு ஃபேக்ட்ரி உருவாக்கியிருக்கார் சுந்தர் சார். அவர் படத்தில் நம்ம காமெடியாக பண்ண முடியலையே
அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும்போது, ரவி சார் முத்தனை கத்திரிக்கான படம் பண்ற நீங்க வந்து பண்ணுங்கன்னு, காமெடியை பொழந்து கட்டிடலான்னு போனா அவருக்கு மாமனரா நடிச்சு இந்த படத்துல. ஆனா அந்த படத்துல காமெடி கூட்ட நினைச்சு எனக்கு மாமனரா நடிக்கிறமே ஒரு சின்ன ஹெஸ்டேஷன் இருந்தாலும், அந்த ஆசையை இந்த படத்தின் மூலம் இயக்குனர் திரு ராணா அவர்கள் வழங்க சுந்தரி சார் கமெடியில் பண்ணியிருக்கேன். இந்த படம் சொல்றேன், அடிச்சு சொல்றேன், நான் பல படங்களை வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் இந்த படம் ஹிட் ஆகலைன்னா சினிமா விட்டு போயிருக்கலாம், சேலஞ்செல்லாம் பண்ணியிருக்கேன். மதுரை அன்பன் எனக்கு அது தெரியும், அது மாயாண்டி குடும்பத்தாராக இருக்கட்டும், மனங்கொத்தி பறவையாக இருக்கட்டும், தேசிங்க ராஜாவாக இருக்கட்டும், அந்த வரிசையில் சொல்றேன், இந்த படம் ஆவினி சினி மேக்கர்ஸுக்கு ஹார்ட்ரிக் ஃபிலிம், கன்ஃபார்மாக ஹிட். ஏன்னா இது ஏதோ வெறும் வார்த்தை இல்லை, இயக்குனர் ராணாவுடைய உழைப்பு. ராணா சார் இப்ப பேசும்போது தான் தெரியுது இவர் இவ்வளவு பெரிய ஸ்பீக்கரான எல்லாருமே ப்ரோ ப்ரோ ப்ரோ, குமரதாஸ் ப்ரோ, ரவிமரியா ப்ரோ, ரவிக்குமார் சார் ப்ரோ, சரவண சார் ப்ரோன்னு எல்லாத்துலயும் ப்ரோ ப்ரோன்னு செத்துட்டே இருப்பார். ஆமா வாஞ்சி ப்ரோ, அந்த சாட்டு ஓகே ப்ரோ, டேக் ஓகே ப்ரோ, ப்ரூ கார காப்பிக்காரங்க மணி வந்திருந்தாங்க சார், ப்ரூ ப்ரூன்னு சொன்னாங்க விளம்பரம் ஆயிருந்து சொல்லியிருப்பான், அவ்வளோ ப்ரோ. ஆனால் அது அத்தனை ப்ரோலையும் ஒரு அடக்கம், அமைதி, அடுத்த வெற்றிக்கான நான் ரெடியா இருக்கேங்கிற இந்த ஆணவம் எல்லாமே இருக்கும். இவ்வளவு ஸ்பீடா பேசுவார் நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. எக்ஸ்ட்ரானரியா ஸ்பீட் பேசுனீங்க, அது உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் தெரிஞ்சது. அப்புறம் அண்ணன், என்னைய அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு, வழக்கமா எல்லா படத்துலையும் ஹீரோவை நடிச்சிருக்கோம், நிறைய பேரை பார்த்துருக்கோம், நம்ம பல ஹீரோக்களும் நடிச்சிருக்கோம். ஆனா இந்த படத்துல இவரோட எனர்ஜி வந்து எனக்கும் தொத்திக்கிடுச்சு 100%. எப்படின்னா, நான் ஒரு சீன் நடிச்சோம்னா பக்கத்தில் ஒரு அஸ்டன்ட் மாதிரி அப்படியே பார்ப்பாரு. சீரியஸாக சொல்கிறேன், எந்த ஹீரோக்களும் வந்து பார்க்க அந்த இன்னொரு நடிக்கிற சீன் வந்து வாட்ச் பண்ண மாட்டாங்க, கேரங்களில் உட்காந்துருப்பாங்க. பல பேருக்கு பார்த்துருக்கோம், நமக்கு எதுக்கு, நம்ம சீன் தான் முடிஞ்சுன்னு. ரவி மிரியா நடிக்கிறார் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். திரும்பி அண்ணன் அந்த லெஃப்ட் திரும்பிங்கண்ணா அப்படி பண்ணிங்கண்ணா அப்படிம்பாரு. அதாவது நான் இல்லைன்னா கூட அந்த சீனில் வந்து இந்த படம் வந்து என்னுடைய படம், இது ஒவ்வொரு ஃப்ரேமும் ரசிகர்கள் ரசிக்க வேணுங்கன்னு அவரோட இன்வால்மெண்ட் நான் வந்து உண்மையிலே அனுபவமாக ரசித்தேன். சுந்தர்சி சார் வந்து எப்படி ஒரு ஹீரோ உருவாக்கி தொடர்ந்து மூணு படம் பண்ணுறாரு, அவருக்கு எப்படி ஒரு செல்ல பிள்ளையாக இருக்காரு அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அவர் செல்ல பிள்ளை மட்டுமில்லை, தொழில் தெரிந்த ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கார்.